தூய்மை மற்றும் தொழுகையின் சட்டங்கள் அஹ்காமு தஹாரத்து வஸ்ஸலா, இது ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்டது. இதில் உது செய்யும் முறை, நம்ம உதுவுடைய ஃபர்ல் ஆறுண்டு படித்தோம் இல்லையா, அந்த ஆறையும் அதில் குறிப்பிடுறார். நம்ம ஆரை பற்றி படிச்சுட்டோம் சென்ற வாரத்திலே, அதை கொஞ்சம் விளக்கமாக படிப்பதற்காக இந்த ஆறு ஆறு ஃபர்துகள் என்று படித்தோம். உதுவுடைய ஃபர்துகள் எத்தனை சொல்லுங்கள், ஆறு இல்லையா? குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது நாலு தான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா அஞ்சாவது அத்தியாயம் ஆறாவது ஆயத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குந்தும் இலா ஸலாத்தி ஃபஃஸிலூ வுஜூஹக்கும் என்கிற அந்த ஆயத்தில் நாலு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆறு எப்படி வந்ததுங்கிறையும் நம்ம பார்த்தோம். முதலாவது நீயத்து, ரெண்டாவது ஆறாவது தரத்தி வரிசையாக இந்த ஒழுங்கில். சரி, அதில் முதலாவது நீயத்து வைக்கிறது. அதை பற்றி போன வாரம் அதை பற்றியே நான் பேசினேன். நீயத்து என்றால் என்ன, நீயத்து எப்படி வைக்கிறது, இபாதத்துகளுக்கு உதுவுக்கு நம்ம நீயத்தை எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் நம்ம திரும்ப அங்கே வர தேவையில்லை, அதில் எல்லாம் கிளியர் தானே. ஹைர் அஹம்தில்லா. ரெண்டாவது, இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை மூன்று முறை கழுவ வேண்டும். இதில் இந்த மணிக்கட்டு வரை கழுவுறது இது ஃபர்தில் இல்லை, சுன்னத். அடுத்தது மூன்று முறை கழுவுவது, மூன்று முறை கழுகுவது. இப்போ இதில் இந்த தலைக்கு மசகு செய்வதும் காலுக்கும் மசகு செய்வதை தவிர மற்ற எல்லா உறுப்புகளையும் மூன்று முறை ஒரு முறை கழுவினால் போதுமானது. ஃபர்தான உறுப்புகள் உட்பட, ஃபர்தான உறுப்புகள் உட்பட ஒரு முறை கழுவினால் போதுமானது. ஆனால் முழுமையாக கழுவப்படணும். அந்த ஒரு முறை கழுவப்பட்டு போதாது என்று சொன்னால் இரண்டாவது முறை கழுக வேண்டும். சரியா? அப்போ வந்து ஒரு முறை கழுவினாலே போதுமானது. இரண்டாவது முறை கழுகலாம் சொன்னா, மூணாவது முறை கழுவலாம் சொன்னா. அப்போ ஒரு முறை கழுவுவது கட்டாயம், பிரதான உறுப்பு. இப்போ இரு கைகளையும் மணிக்கட்டு வரை மூன்று முறை கழுவ வேண்டும். அப்போ முதல்ல நீயத்துக்கு பிறகு இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை, மணிக்கட்டு என்பது தெரியும், அதுவரை கழுக வேண்டும் ஒரு முறை. திரும்ப ரெண்டாவது முறை, அடுத்து மூணாவது முறை. இதில் நாங்கள் ஹவுதில் தண்ணி எடுத்து கழுவலாம், டெப்பில் டெப்பை திறந்து கழுவலாம், ஆற்றில் கடலில் குளத்தில் கழுவலாம், அதே போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கழுவலாம். எதில் இருந்தாலும் அந்த உது நாம் செய்ய முடியும், செய்யலாம். கழுவும்போது இந்த சொல்லப்படக்கூடிய பகுதிகள் கழுவப்படும். கை கழுவும்போது விரல்களை குடைந்து கழுக வேண்டும், இது சுன்னா. விரல்களை குடைந்து கழுவு என்றால் சிலருடைய விரல் பகுதிகள் கொஞ்சம் ரஃப் அரிக்கும், குறிப்பாக இந்த குளிர்காலங்களில் கொஞ்சம் ட்ரை அரிக்கும். அப்போ அதில் தண்ணி ஒரு தரம் கழுவும்போது சில நேரம் கழுவப்படாமல் இருக்கலாம். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேய்ச்சி கழுவாங்க, தேய்ச்சி கழுவாங்க. யார் மோதிரம் போட்டிருக்கிறோமோ அந்த மோதிரத்தை அசைத்து விடுவது. அதே போல் கையை நம்ம கழுவுகளாக சொல்லுவோம், கையை விரலை பற்றி பேசிருக்கிறோம், மோதிரம் போட்டிருப்பாங்க, அந்த மோதிரத்தை சில நேரத்தில் இறுக்கமாக இருக்கும், அதை அசைத்து விடுவது. கைகளில் நகத்தில் தண்ணி படாத பொருள்கள் இருந்தால், நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்போம், வருது கம், சில கம் எழுதிக்குது சுப்பா குழு அது மாதிரிலாம் பட்டா போகாது. அடுத்தது கிரீஸ் ஆயில், அது அது வந்து உடம்பில் தண்ணீர் போவது தடுக்குமா? கழுவினா அதை கொஞ்சம் சோப்போடு கழுவினா போயிடுமே, போயிடும். வேற சில நேரங்கள் பெண்கள் நகத்துக்கு என்ன செய்வாங்க, பொலிஸ், அது அது அடித்தா நகத்தில் தண்ணி படுமா? படாது. அப்போ அதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதை கவனித்துக் கொள்ளணும். இது கை சம்பந்தமாக, கையை கழுவும்போது ஒரு முறை ஒருவர் கழுகிறார், முழுமையாக கழுவப்பட்டது போதுமா? போதாதா? போதும், போதும். ரெண்டாவது முறை கழுவலாம், கழுவது சுன்னத். மூணாவது முறை கழுவுவது சுன்னத். நாலாவது முறை கழுவக்கூடாது, நாலாவது முறை கழுவக்கூடாது. அதுக்கு பிறகு மூன்று முறை வாய் கொப்பளிப்பது, நாசியில் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்ய வேண்டும்.
மூன்று முறை வாய்ப்பு பொழிப்பது, நாசியில் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்ய வேண்டும். அப்போ தண்ணி எடுத்து வாயில் தண்ணி எடுத்து வாய்க்குள் தண்ணி எடுத்து வாயை கொப்பளித்து துப்ப வேண்டும். சுண்ணா என்னவென்றால் அந்த ஒரே அள்ளில் வாயை கொப்பளிப்பதும், அதில் பாதி அல்லது அதில் இன்னொரு பகுதியை மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே அள்ளி இரண்டையும் செய்திருக்கிறார். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கு, ஆனால் இந்த ஹதீஸை படித்ததுக்கு பிறகு நான் செய்த படையினன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிறகு இப்போ அதான் இப்போ வளமை வளமெண்டா நபி அவர்களுடைய சுண்ணாவை கற்றுக்கொண்டு அதை செய்ய ஆரம்பித்தோம். அதே பழக்கமாகிவிட்டது. அது அதே போல் இதுக்கு பிறகு அப்படி ஒரே அள்ளிலே ஒரு அள்ளில் வாய் கொப்பளிப்பது, அடுத்த அள்ளிலே மூக்குக்கு தண்ணி செலுத்துவது, அப்படி செய்தால் ஒது சேராதுன்னு சொல்லலை. சுண்ணா ஒரு அள்ளிலேயே வாயை கொப்பளித்து அடுத்த அதே அள்ளுடைய மீதியிலேயே மூக்கையும் தண்ணி செலுத்தி நாம் செலுத்துவது. இப்போ உதாரணமாக ஒரு அள்ளு எடுத்து வாயில் தண்ணி எடுத்து ரெண்டு துப்பி விட்டு கொப்பளித்து விட்டு மீதி தண்ணியை என்ன செய்யணும், மூக்குக்கு கொஞ்சம் அழுத்தி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மூக்கை இழுத்து தண்ணியை உள்ளுக்கெடுக்கிறது அனுப்புவது. சிலல்லா சொல்லாங்க, இதில் நீங்கள் கொஞ்சம் எல்லை கடந்து செய்யுங்கள், அப்படி என்றால் கொஞ்சம் மேலே எடுத்து செய்யுங்கள். நோன்பாக இருந்தாலே தவிர பகல் நேரத்தில் நோன்பு நேரத்தில் அதை அழுத்தமாக நீங்கள் செலுத்த வேண்டாம். ஏனென்றால் நாசினால் தண்ணீர் தொண்டைக்குள் செல்லும், நாசினால் தண்ணீர் தொண்டைக்குள் செல்லும். இதுவும் சொன்னால் இதை செய்யக்கூடிய முறை இது. அடுத்தது நாலாவதாக, இப்போ இந்த புக்கில் உள்ள ஆர்டரை பார்க்குறோமே பாருங்கள், நாலாவதாக முகத்தை கழுக வேண்டும். அகலவாக்கில் ஒரு காதிலிருந்து மற்ற காது வரை. இப்போ முகம் என்பது எவ்வளவு நமக்கு அந்த எல்லை என்பது அங்கே சொல்லப்படுது. முகத்தை கழுகுறா ஒருவர் தண்ணி எடுத்து முகத்துடைய முன்பகுதியில் கொஞ்சம் அப்படி அள்ளி வைக்கிறார், நினைச்சார் இப்படி எடுத்து சார் கழுவாங்க, இப்படி தண்ணி எடுத்து முன்னுக்கு மட்டும் வந்து முகத்தில் கண் பகுதிகள் வாய் சம்பந்தப்பட்டது மட்டும் கழுவி முடிச்சிடுறது. இவருடைய முகம் கழுவப்பட்டதா? கழுகப்படவில்லை. அப்போ அகலத்தால் முகத்துடைய எல்லை எங்கிருக்கிறது? ஒரு காதிலிருந்து அடுத்த காது வரை. ஒரு காதிலிருந்து அடுத்த காது வரை. நீளவாக்கில் தலை முடிக்கும் முடி முளைக்கும் இடத்திலிருந்து நாடிக்குழி வரை. ஓராளுக்கும் தெரியும் தலையுடைய முடி எங்கே எனக்கு முளைச்சிருக்குன்னு சொல்லி, ஆணும் சரி பெண்ணும் சரி, இதை ஒன்றுதான். பிறகு நீளத்திலே நாடி குழி வரை இந்த சொல்லப்பட்ட இடத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், கழுக வேண்டும். அதனால் முதல்ல தண்ணி எப்படி எடுத்து வச்சு நெற்றியிலேருந்து வச்சு அப்படியே என்ன செய்ய வேண்டும், தண்ணி எடுத்து நெற்றியில் வச்சு அங்கிருந்து இந்த பகுதிகளை நாம் படுற மாதிரி சற்றுவோம். முதலாவது முறை கழுவிவிட்டு என்ன செய்யணும், தேய்க்க வேண்டும். அப்போ முதல் முறையிலேயே என்ன செய்யப்பட்டு விடும், தண்ணி எல்லா பகுதிக்கும் சேர்ந்து ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த மேனிகளாக இருக்கக்கூடிய பகுதிகள் கூட கழுகப்பட்டு விடும். இரண்டாவது முறை அதே அமைப்பில் தண்ணியை நாம் வைத்து கழுகும்போது அல்ஹம்துலில்லா முகம் முழுமையாக கழுவப்படும். மூணாவது முறை கழுகும்போது என்ன செய்திடும், படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் முழுமையாக்கப்பட்டு விடும். தாடி உள்ளவர்கள் தாடியை குடைந்து கழுவும். தாடிலாட்டி என்ன செய்யறது, மஷா அல்லா இருக்கிறது எல்லா முகத்திலையும் தாடி இருக்குது, ஒரு சிறப்பான அம்சம் இல்லையா? நாங்கள் தாடி வளர்ப்பது மார்க்கத்தில் என்ன, ஆ தாடி வளர்க்கறது என்ன சுன்னத், அப்படியா? தாடி வளர்ப்பது ஃபர்ள், தாடி வளர்க்கறது ஃபர்ள். அப்படின்னா வளர்க்காட்டி சொல்லுங்க குற்றம். ஏனென்றால் ஹதீஸுடைய தாடியை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் அப்படித்தான் சொல்கிறது. விட்டுடுங்கன்னு சொன்னாங்க சார், உத்ருக்குல்லிஹா வஃபிருல்லிஹா கர்சிஃபுல்லிஹா, இப்படி தான் வந்திருக்கிறது. அடர்த்தி ஆக்குங்க, விட்டு விடுங்கள். ஆகவே
தாடி வந்து இது இஸ்லாமிய ஷரியாவில் சரியான கருத்து, தாடி வளர்ப்பது என்ன கடமை, அப்படி புக்குகள் அறிஞர்கள் அழைக்கிறாங்க தாடி ஒரு கடமை. ஆகவே இந்த தாடியை இல்லாதவர்கள் தாடி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஆண்களுக்கு ஆண்கள் என்பதற்கான அடையாளம். இரு கைகளையும் விரல்களில் நுனியிலிருந்து முழங்கை வரை முதலில் வலது கை பிறகு இடது கை என மூன்று முறை கழுவவும். அப்போ இரண்டு கைகளை கழுகுவதும் கடமை இல்லவா? முகம் கழுகிறது கடமை, ரெண்டு கையை முழங்கை வரைக்கும் கழுகிறது கடமை. அப்போ விரல் நுனியிலிருந்து முழங்கை வரைக்கும் முழங்கையும் என்ன கழுகப்பட வேண்டும். முழங்கை வரைக்கும் இது வரைக்கும் கழுகக்கூடாது, முழங்கை கழுகப்பட வேண்டும். முழங்கை கழுகுபடக்கூடிய ஏரியா, அப்ப முழங்கையை தாண்டி நாம கழுவினா முழங்கை முழுக்க கழுவப்படும். இந்த ஏரியாவோட இந்த இதுக்கு என்ன சொல்லுது முட்டி, இது இதோட நிப்பாட்டிங்கன்னா அது முழுமையாக கழுவப்படாது, இதோட நிப்பாட்டினா முழுமையாக கழுவப்படாது. பண்ணிட்டா? அப்ப இது கழுவப்படணும். அதனால தான் நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் அதிகரித்து கழுவணும். இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்லாங்க, என்னுடைய உம்மத்தை நான் அடையாளம் கண்டுகொள்வேன் எதனால், முகம் கை கால் வெள்ளை உள்ளவர்களா. இதுதான் ஹதீஸு. ஆனால் அபூஹுரைரா அவங்க சொல்கிறாங்க, ஆகவே நீங்கள் என்ன செய்ங்க நீட்டிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி, இது அவங்களுடைய விளக்கம் அது. ஆகவே நம்ம என்ன செய்வோம், கையை கழுவும் போது முட்டு முட்டை விட கொஞ்சம் அதிகப்படுத்தி கழுவிக்கொள்வோம். அப்போ முட்டு வந்து ஆனால் முட்டு கழுகப்பட வேண்டிய இடம், முழங்கை வரைக்கும் என்றால் முட்டு என்ன செய்யப்படணும் கழுகப்பட வேண்டும். அப்போ இரண்டு உறுப்புகள் உள்ளது, அதை கழுவும் போது சுன்னத்து என்ன, முதல் வலது வலது கை, அடுத்தது இடது கை. சரி, ஒருவர் இடது கையை கழுவிட்டு வலது கை கழுகிறார் தெரியாம, ஒது சேருமா சேராதா? ஒது சேரும், ஒது சேரும். ஆனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை வழக்கமாக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சுன்னத்து வலது முற்படும். இப்போ வந்து எங்களுடைய கையில் ஓச்சிருக்குது, கடிகாரம் இருக்குது, பெண்கள் காப்பு போட்டிருப்பாங்க, ஆண்கள் பாப்பு போடலானே, ஆனால் சில ஆண்கள் போடுறாங்க இல்லைவா, வளையம் போடுவாங்க, அதெல்லாம் போடக்கூடாது, போடக்கூடாது. சங்கிலி போடுவாங்க அழுத்தில் சிலவங்க ஆண்கள் முஸ்லீம்கள் தான் சொன்னோம், அது போடக்கூடாது, அது நம்முடைய அடையாளம் இல்லை, அது மற்ற மதத்தோடைய அடையாளம். ஆகவே அப்படியானவைகள் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடாது, நம்முடைய ஆட்டம் இல்லை, இதை மற்றவர்களும் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அப்படி எங்களுடைய உடம்பில் ஏதாவது இறுக்கமான பொருள்கள் இருந்தால் அதை அசைத்து விட வேண்டும் என்றால் அதிலே தண்ணி போகாம இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஆறாவது, ஒரு தடவை தலைக்கு மசகு செய்ய வேண்டும், அதாவது இரு கைகளையும் தண்ணீரில் நனைத்து அவிரண்டையும் தலையின் முன்பாகத்தில் வைத்து புலரி வரை தடவி ஆரம்பித்த இடத்திற்கு மீண்டும் கைகளை கொண்டு வர வேண்டும். இது கை தலையை மசகு செய்வதும் காதை மசகு செய்வதும் ஒரு தடவை தான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. இதுல என்னன்னா சுன்னாண்டா ரசூலுல்லாஹுடைய வழிமுறை, இது சுன்னத் இல்லை, இதுதான் கடமை. அல்லாஹ் தலையை மசூது செய்யுங்கன்னு சொல்லலாம். அப்போ தலை மசூது செய்கிற எப்படி, முடிமுளைக்கிற இடத்துல இப்போ இரண்டு கையை நாங்கள் நினச்சிட்டோம், மற்ற உறுப்புகள் எல்லாம் கழுகுவது ஊசல் கசல் கழுகுவது, ஆனால் தலை மசூது செய்வோம். அப்போ இரண்டு நனைந்த கையை முடி முளைக்கும் ஆரம்ப முக்கத்திமத்துராஸ், முடி உடைக்கிற இந்த இடம் இங்க வைக்கணும், இப்படி வைக்கணும், இப்படி வச்சு என்ன செய்வாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே எங்க செய்வாங்களாம், பிடதி வரைக்கும் கொண்டு போவாங்க, கொண்டு போய் பிறகு எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்க விடுவாங்க. சரியா? பிறகு அதே கையினால் இந்த ஆள்காட்டி விரலை காதுக்குள்ளே வைத்து பெருவிரலை வெளியிலே வைத்து தடவுவார்கள். இது ஒரு தடவை தான், இது ஒரு தடவை தான். இதில் நம்முடைய நாடுகளில் என்ன செய்வாங்கன்னா தண்ணி எடுத்து கையை தடுத்து இப்படி செய்வாங்க மூணு தடவை. இது மசலா இக்திலாஃபியா, ஆனால் அல்லது அல் கௌல் ராஜ், சரியான
கருத்து நம்முடைய தலை முழுக்க மசக செய்வது ஒரு தடவை தான். ஆமா, இப்படி செய்வாங்க சிலர். அதற்கு ஆதாரம் இல்லை, அதுக்கு ஆதாரம் இல்லை. அப்ப இந்த மசகை பொறுத்தவரையில் சரி, பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு நீளமான கூந்தல் இருக்கு, அவங்களும் பிடித்து வரைத்தான், அவங்களும் பிடித்து வரை, அவங்களுடைய கூந்தல் நீளமாக இருந்தாலும் அங்கு போக தேவையில்லை, பிடதி வந்து பிடதியிலிருந்து முன்னன் பகுதி. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக இப்படியே நாங்கள் செய்வோம். சரி, இப்போ ஒரு பேச்சு வரும், மூணு சில முடிகளுக்கு மட்டும் செய்யறது, ரசூல் அப்படி செய்யலை. அப்படி செய்திருக்கிறாங்க எப்பண்டா, அவங்க தலப்பை கட்டிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில், முன்னெத்தி உள்ள முடிகளுக்கு மசூ செய்து விட்டு பிறகு தலப்பாவுக்கும் மேலால முழுக்க செஞ்சாங்க, தலப்பாவுக்கு மேல முழுமையா செஞ்சாங்க. அப்படி செஞ்சா அப்படி செய்யுங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்க என்ன செய்யணும், நாங்க தலை முழுக்க செய்ய வேண்டும். சரி, இதுல கருத்து முரண்பாடு இருக்குது, நாங்க முழுமையா செஞ்ச பிரச்சனை இல்லையே, ரசூல செஞ்சுக்கிறாங்க, அப்ப கருத்து முரண்பாடை தாண்டி நாங்க முழுமையா செய்வோமே, அது நல்லதுதானே. கை அடுத்தது, பிறகு காதுகளில் ஒரு முறை மசக செய்ய வேண்டும். அதாவது இரு ஆட்காட்டி விரல்களை இரு காதுகளுக்குள் நுழைத்து கட்டை விரல்களால் காதுகளின் வெளிப்புறத்தை தடவ வேண்டும். எட்டாவது, இரண்டு கால்களையும் விரல்களின் நுனியிலிருந்து கரண்டை வரை முதலில் வலது கால் பிறகு இடது கால் என மூன்று முறை கழுவ வேண்டும். கையை சொன்னது போல காலை, காலை பொறுத்த வரையில கரண்டை வரை, காலை பொறுத்தவரையில் கரண்டை வரை, கரண்டை என்று தெரியும் இல்லை, அந்த கரண்டை கழுவப்பட வேண்டும். கரண்டைக்கு மேல் வரைக்கும் கழுவினோம் என்றால் கரண்டை கழுவப்பட்டு விடும். காலை நாங்கள் கழுவும் போது கைவிரலை குடைந்து கழுக வேண்டும் என்று சொன்னதை போல கால் விரல்களையும் குடைந்து கழுக வேண்டும். கால் விரல்களை பொறுத்தவரையில் சிலருக்கு விரல்கள் ரொம்ப இறுக்கமா இருக்கும், நெருக்கமா இருக்கும், சிலருடைய கால்களுக்கு அந்த விரல்கள் இடையிலே சீக்கிரம் போய் தண்ணி சேராம இருக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது கையின் விரல்கள் சின்னி விரலை வைத்து குடைந்து கழிவதாகவும் சின்ன சில ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். என்னுடைய இடது கையும் சின்னி விரலை வைத்து காலுடைய விரல் இடைகளை குடைந்து கழுவுவது, அப்படி கழுவும் போது அதில் தண்ணி போகாமல் இருந்தால் தண்ணி போகும். அதே போல குதிகால், சிலர் தண்ணி அப்படியே அள்ளி 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 ஊற்றுவாங்க, குதிகாலில் சில பாதி கழுவப்படாமல் இருக்கும். அப்படியான சில சஹாபாக்களை பார்த்து வயலும் இல்லை ஆக்காபி மீனா, சில குதிகால்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று செல்லாசம் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அப்போ நாங்கள் ஒரு முறை எல்லா உறுப்புகளையும் கழுவிட்டு ஒரு தடவை பிறகு தேய்க்கணும், அதே மாதிரி காலையும் தேய்க்கணும், அதுக்கு பிறகு ரெண்டாவது முறை ஊற்றினால், மூணாவது முறை கழுவினால் அல்ஹம்துலில்லாஹ் கால் கழுவப்பட்டுடும், முதல்ல வலது அடுத்தது இடது. ஒன்பதாவதாக, பிறகு இந்த உதுவெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஅஷ்ஹது வஹ்தஹு லா ஷரீக லஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்ன, அதில் வந்து அவர் வஹ்தஹு லா ஷரீக லஹ் எழுதலை, அரபில் இருக்குது, தமிழில் இல்லை, அதை சேர்த்து எழுதி கொடுங்க. பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு என்று ஓதினால் சுவர்க்கத்தின் என்ன எட்டு கதவுகளில் விரும்பிய கதவுகளால் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுமா, ஆதாரபூர்வமான ஹதீஸ். சின்ன ஒரு துவா பெரிய நன்மையை தருகிறது. நீங்களாம் ஓதுவீங்க, யாரும் ஓதிட்டு கொஞ்சம் நாளைக்கு பிறகு விடுபடும், சேத்தா மறக்கடிக்க வைப்பான், அப்படி மறக்கடித்திருந்தால், அல்ல யாரும் இந்த துவா தெரியாமல் இருந்தால், அல்ல தெரிஞ்சும் அமல் செய்யாமல் இருந்தால், இன்றையிலிருந்து என்ன செய்வோம், இதையும் பழகிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.